பாபநாசம் அருகே மழை காரணமாக தண்ணீர் வடிய வழியில்லாமல் இளம் நாற்றுகள் அழுகி வருவதால் ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆழ்குழாய் பாசனம் மூலம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு பெய்யும் மழையால் பாபநாசம் அருகே சாலியமங்கலம், மெலட்டூர், அம்மாப்பேட்டை, புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வாக உள்ள 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் இளம் சம்பா நடவு பயிர்கள் மழைநீரில் மூழ்கியது. வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராமல் புதர்போல் கோரை புற்கள் மண்டி கிடப்பதால் தண்ணீர் வடிய வழியில்லாமல் இளம் நாற்றுகள் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விரைவாக தூர்வாரிடவும் பாதிக்கப்பட்ட பயிருக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியா பெய்யக்கூடிய மழையில நடுவுநட்ட பயிர்கள் நீர் மூழ்கி பெரிய அளவுக்கு அழுகி போகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு. உடனடியாக இப்படிப்பட்ட இடங்களை தஞ்சை மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை மூலமாகவும் வேளாண் துறை மூலமாகவும் ஆய்வு செய்து உரிய கணக்கீடு செய்ய வேண்டும். ஆனால் இதுவரை தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடவில்லை. இதனால் விவசாயிகளாக எங்களுக்கு பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு 35,000 இழப்பீடு வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால்தான் இந்த பாதிப்பிலிருந்து எங்களால் மீள முடியும். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் உரிய இழப்பீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் பயிர் காப்பீடு பிரீமியம் செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தஞ்சை மாவட்டம் பூதலூர் காவேரி டெல்டா சங்கம் சார்பில் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். இந்த அரசு விவசாயிகளை கண்டுகொள்ளாத வேளையில் காப்பீட்டு தேதியை நீட்டித்து தர வேண்டும் என்று இந்த அரசை தொடர்ந்து வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தஞ்சாவூர் காவிரி டெல்டா விவசாயிகள் சார்பில் நெஞ்சாத நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததனால்தான் இந்த அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி இந்த காப்பீடு தேதியை நீட்டித்தந்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கிறோம்.